குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ மார்னிங் எழுந்தோடனே டேரெக்டாக வந்து நான் கிச்சனுக்குள்ளே தான் போவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நம்ம இன்றைக்கி வெளியே போக போகிறோம். ஸோ அதனால் குயிக்காக கிளம்பும் அப்படின்றனால ப்ரஷ் பண்ண உடனே வந்து நான் இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் இட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, ப்ளஸ் செல்ஃப் கேர் மேக்கப் எல்லாமே இந்த ப்ளாகில் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பாலக் பருப்பு வைக்கிற கூட்டு வந்து நான் குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ ஹேர் கேருக்காண்டி முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இச்சிங்காக இருக்க ஸ்கால் பார்த்துக்காண்டி வந்து டூ வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் கேர் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மார்னிங் வந்து நான் அந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னடா வெளியில் கிளம்பும்போது ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப இச்சிங்காக இருந்தது, டாலரேட்டே பண்ணிக்க முடியல. வேறு எந்த தொலையும் கிடையாது, எனக்கு ஸ்கால்ப் மட்டும் கொஞ்சம் இச்சிங்காக இருந்தது. இந்த வின்டர் வந்துட்டாலே இந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கு வந்துடும். ஸோ அதனால தான் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது போட்டே ஆகணும் அப்படின்றதுனால நான் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கால்ப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் மெஸ்ஸியான ஹேர் பேக் தான், பட் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் பண்ணும், இச்சினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண அந்த ஒன் ஹவர் கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒன் ஹவர் கேப்பில் சமையலையும் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும், என்னோடய கிச்சன் குக் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, இல்லைன்னா எப்பயுமே நீட்டாக தான் நான் வச்சுருப்பேன். ஸோ மீன் வயல் நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் விளக்கி வச்சுறேன். ஒரே ஒரு இட்லி குக்கர் அப்புறம் காஃபி குடிச்ச டம்ளர் இது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் வந்து விளக்கி வச்சுருப்பேன். காய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பிகாஸ் அதுதான் குயிக்காக 5 to 10 minutes வந்து குக் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒரு கடாயில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆயில் வந்து நான் விட்டுக்கிறேன். ஸோ ஆயில் விட்டுட்டு கடுகு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து நான் அதில் போட்டு லைட்டாக வந்து சாட்டை பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ வைக்கிற வாழைக்காய் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வந்து நான் விட்டுக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக தான் விடணும், நீங்கள் டம்ளர்லலாம் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா வாழைக்காய் குழஞ்சி போயிடும். லைட்டாக வேகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நான் சால்ட்டு வந்து நான் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன், 1/2 teaspoon, அண்ட் 2 teaspoon வந்து மிளகாய்த்தூள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வெந்து வந்துடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக வந்து நான் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன், தூள் பெருங்காயம் இருக்கு இல்லையா, தூள் பெருங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இறக்கி வச்சிடுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், 5 to 10 minutes வந்து குயிக்காக ரெடி ஆயிடும். ஓகே, நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலை, பட் இருந்தாலும் லேட் ஆகுது, என்னென்னு தெரியல. வெளியில் கிளம்புனா மட்டும் எப்படியாவது வந்து லேட் ஆயிடுது. சரி, நம்ம குயிக்காக வந்து ஸ்கின் கேரும் மேக்கப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பிக்ஸியோட க்ளோ டானிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் டூனராக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய குட்டி சாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க செஃபோராவில். நான் ஜேட் ரோலர் வந்து வாங்கினதுக்கு வந்து அந்த சாம்பிள் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தால் இன்னொன்று வாங்கிக்கலாம், பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த டோனர், கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ரோஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்கின்னையும் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் மைல்டாக. எனக்கு இங்கே இருக்க வின்டருக்கு வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லிட்டில் பிட் ப்ரைஸி தான், பட் ஒர்த் இட். ஜூசி கெமிஸ்ட்ரியோட லிப்பாம் இது வந்து நான் பேசாத வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஐப்ரோக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ப்ரோ கிட்டில் வந்து அந்த ப்ரௌன் கலர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து உள்ளே மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு ஐப்ரோவில் அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்துட்டு ஃபில் பண்ணலாம் தெரியாது, என் ஐப்ரோவே கொஞ்சம் இரெகுலரான ஷேப்பில் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அங்கேயும் அந்த கேப்பெல்லாம் மேட்ச் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாடி ஷாப்போட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசர் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் ரீஈக்குவலோட சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன், நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ ஐலைனருக்கு வந்து நான் பர்பிளில் இருந்து இந்த ஐலைனர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஒரு பூச்சி பரப்பு. இந்த ஐலைனர் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை, ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருந்தது, பட்டு ஒஸ்ட்டாக இருந்தது. தயவுசெய்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா. ஐ திங்க் என்னோடய ரெண்டு கண்ணுமே டன். ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது இந்த ஐலைனர், ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. பட் கண்ணு திறக்கிறப்போ ஏன்னு போய் ஒட்டாமல் இருக்கேன், எனக்கு அது போதும். ப்ளஷுக்கு வந்து நான் ஃபிட்மியோட ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன், மேபலைன் ஃபிட்மியோடது. கேமராக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது பட் நல்லாயிருக்கு. நான் ஆக்சுவலாக வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா கோரல் கலர் அந்தது தான் நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து கைக்கு வந்தது பார்த்திங்கன்னா பிங்க். பட் இந்த பிங்க் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோடய ரீசன்ட் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஹைலைட்டர். ஸோ இதை வந்து இந்த மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ ஒரு டக்குன்னு நம்ம வந்து வெளியே கிளம்பி போகணும் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லுக், ஹை ஷேடோ இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி. நான் வந்து காஜலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லுக்கு, நான் காஜலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சைட்டோட காஜல் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பீச் பிளாக்கில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மஸ்கராக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட மஸ்கரா வந்து யூஸ் பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் டோனர் போட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கியாச்சும் யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆக்சுவலி இன்னைக்கு இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட். ஸோ இது வந்து அப்பா வந்து தீபாவளிக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் தான். எனக்கு கொஞ்சம் நாலஞ்சு ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்றா கூடிய சீக்கிரம் வந்து நான் ஹாலில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஹேரை வந்து நான் ஆட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, ஹேர் அரிசியாக இருக்கிறதுக்கு இதுவும் ரீசன். லோட்ரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். லன்ச் வந்து பாலக் பருத்திக்கிற கூட்டும் அண்ட் வாழைக்காய் ஃப்ரை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹோம் டவுன் சச்சாச்சா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு கொரியன் சீரீஸ் வந்து பார்த்துட்டே வந்து நான் சாப்பிட்றேன். உண்மையாகவே சூப்பர்பாக இருக்குது. நீங்கள் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பார்க்குறதா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகான ஒரு ஹாப்பி என்டிங் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த சீரீஸை. அவ்வளோதான், கிளம்பிட்டேன். ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஷேட் அப்படின்னா இந்த லாக்மியில் வந்து ஃபார் எவர் மேட் லிக்விட் லிப் கலரில் வந்து பிங்க் கிளாம் அப்படிங்கிற ஒரு ஷேட் தான், ஷேட் நம்பர் 12 பிங்க் கிளாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆச்சு. நீ வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். போயிட்டு லால்பாக்கில் போயிட்டு லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வரதான் பிளான். ஸோ வாங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். வர வர ஓலாவோட சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. புக் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. ஆட்டோ புக் பண்ணி ரொம்ப டைம் ஆகியும் வரவே இல்லை. ஸோ அந்த கேப்பில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அறநிலைக்கு மரம் இருந்தது அப்பார்ட்மெண்ட் கீழே, அதை பறிச்சிட்டு இருந்தார். ஆட்டோ வர டைம் ஆனதால் பறித்த நெல்லிக்காயை சாப்பிட்டு ஸோ லால்பாக் கார்டனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு போர்டு நேம் இருக்கும். ஸோ அது வந்து மெயின் கேட் கிடையாது. இந்த மாதிரி ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். அடல்ட்ஸ்க்கு 30 ரூபீஸ், சன் சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆர்ச் தான் உங்களுக்கு வந்து மெயின் கேட். நிறைய பேர் மெயின் கேட்டுன்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் எழுதியிருக்க போர்டில் போய் இறங்கிடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இதுதான் மெயின் கேட், இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து நடக்கணும், இல்லை வாக்கிங் போகணும், ரிலாக்ஸிங்காக வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சில்ட்ரன்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ப்ளேஸாக தான் அது வந்து இருக்கும். கொஞ்சம் இருக்கிற அந்த பொல்யூஷன், அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து கொஞ்சம் விலகி ரொம்ப பீஸ்ஃபுல்லான உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம். ஆக்சுவலாக இங்கே நர்சரி கார்டன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வேறு என்ன சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது, ஈட்டபிள்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் சிட் அவுட் ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும், இல்லை வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சூப்பர்பான பிளேஸ் தான் இது. அண்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நல்லா ஓப்பனாக வந்து நல்லா ஏரியான ஸ்பேஸில் வந்து ஓடி பிடிச்சி விளாட்றதுக்கு வந்து இது வந்து நல்லா
நல்லா இருக்கும். பொரியல கடலை போட்டு தந்தாங்க, வாங்கி அஞ்சே நிமிஷத்துல கீழே போட்டுட்டேன். இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க, அப்போ தான் சீக்கிரம் நம்ம கிளம்பிட்டு வேறு எங்கேயாவது டின்னருக்கு ஃபேமிலியோட வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம், ஸோ அரௌண்ட் ஒரு 6:00, 6:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் கோரமங்கலால உள்ள ஃபோரம் மாலுக்கு வந்துட்டோம். அங்கே இந்த மாதிரி விளாட்டு ஜாமா பார்த்தோன்னா என் ஹஸ்பண்ட் எக்ஸைட் ஆகிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பசியாக இருந்தது, கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸிங்காக வந்துட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலாக அந்த மூமெண்ட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த ஆகுமெண்ட் அந்த இது பண்ணி விளாண்டுட்டுருப்பாங்க. ஸோ அதுதான், ஸோ அதை நான் ஒரு ரெண்டு லேடிஸ் ரெண்டு ஜென்ஸ்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, கற்று கத்தன் கற்றுனாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ இப்படி லேண்ட்மார்க் வாசல் உட்காந்துருக்கோம். ஆல்ரெடி ஃபோரம் ஆலோட பிளாக் வந்து நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான சோலாபூரி வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி கடைசியில் சாப்பிடவே இல்லை, அரை பூரி கூட நான் சாப்பிடல, அவ்வளோ பசியாக இருந்தது. கீ ரோஸ்ட் வந்து வாங்கினா நிறைய கீ போட்டு கொடுத்துருந்தாங்க, அதுவுமே என்னால் சாப்பிட முடியல. எப்பயுமே ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. என் ஹஸ்பண்ட் இருக்கனால லைஃப் சேவியராக வந்து அவர் என்னோடய சோலாபூரி வந்து சாப்பிட்டாரு, பட் தோசை வந்து ரெண்டு பேருமே என்னால் சாப்பிட முடியல. அண்ட் அடுத்து ஃபைனலாக வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ ஒரு காஃபி வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.